ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து தமிழ் மூவிஸ் இல்லை தெலுங்கு மூவி, கன்னடம், மலையாளம், ஹிந்தி இந்த மாதிரி எந்த மூவிஸ்லையுமே ஆக்ஷன் சீக்வன்ஸ் அப்படிங்கிற சைடில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மோஸ்ட்டாக இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஸ்டைல் ஆஃப் எடிட்டிங் வந்து நிறைய இடத்துல பார்த்துருப்போம். நிறைய மூவிஸில், நிறைய டிக்டாக் வீடியோஸில் கூட நம்ம பார்த்துருப்போம். இந்த எஃபெக்டோட நேம் என்ன, அதே மாதிரி இந்த எஃபெக்டை எப்படி வந்து நம்ம ப்ரீமியர் ப்ரோ சாஃப்ட்வேர்க்குள்ளே அச்சீவ் பண்ணுறது, இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோ எடிட்டிங் அண்ட் அனிமேஷன் ஆன்லைன் கோர்ஸ்க்கு நீங்களும் சைன் அப் பண்ணலாம், கீழே இருக்க லிங்க் கிளிக் பண்ணி சைன் அப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் நம்மளோட எஃபி குரூப்பில் நீங்களும் ஜாயின் பண்ணினா அதுக்கான லிங்க்கும் கீழே இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்மளோட வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு ஃபில்மி எஃபெக்ட்ஸ். இந்த எஃபெக்ட் வந்து ஸ்பீட் ரேம்ப் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா டைம் ரீமேப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பீட் ரேம்ப் எஃபெக்ட் வந்து நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அதில் சில பிரச்சனைகள் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஷூட் பண்ணுற வீடியோஸ் இல்லை நம்ம இந்த ஸ்பீட் ரேம்ப் எஃபெக்ட் அப்ளை பண்ண போகிற வீடியோஸ் வந்து அட்லீஸ்ட் மினிமம் 60 FPS ஷூட் பண்ணியிருக்கணும். ஸோ FPS என்னென்னா ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட். இந்த ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட்னா என்னென்னு தெரியாதவங்களுக்கு எங்கள் டாப்ரைட் சேனலில் ஒரு வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த எஃபெக்டை நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா மினிமம் 60 FPSல நம்ம ஷூட் பண்ணியிருக்கணும் வீடியோவை, அப்படி இல்லைனா மோர் தேன் 60 FPS, அதாவது 120 FPSல ஷூட் பண்ணியிருக்கலாம், இல்லை 240, இல்லை நீங்கள் எவ்வளோ ஹையர் ஃப்ரேம் ரேட்ஸில் வேணால் ஷூட் பண்ணியிருக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு நம்ம இந்த எஃபெக்டை வந்து ஸ்மூத்தாக அச்சீவ் பண்ண முடியும். அதுவே 60 FPS விட கம்மியான ஃப்ரேம் ரேட்டில் ஷூட் பண்ண வீடியோஸில் இந்த ஸ்பீட் ரேம்ப் எஃபெக்டை நம்ம அச்சீவ் பண்ணால் என்ன பிரச்சனை வருதுங்கிறத பார்ப்போம். இந்த லெஃப்ட் சைடில் இருக்க வீடியோ பார்த்திங்கன்னா 25 FPSல ஷூட் பண்ண வீடியோ, அதில் வந்து நான் ஸ்பீட் ரேம்ப் எஃபெக்ட் போட்டிருக்கேன். அதே மாதிரி ரைட் சைடில் வர வீடியோ பார்த்திங்கன்னா 60 FPSல ஷூட் பண்ண வீடியோ, அதிலே வந்து ஸ்பீட் ரேம்ப் எஃபெக்ட் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரெண்டு வீடியோக்குமான டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். லெஃப்ட் சைடில் இருக்க வீடியோவில் நார்மல் ஸ்பீடை விட ஸ்லோ டவுன் பண்ணி ஸ்லோ மோஷன் அச்சீவ் பண்ணும்போது ஃப்ரேம்ஸ், போதுமான ஃப்ரேம்ஸ் வந்து நமக்கு பத்தல, அதனால் உங்களுக்கு ஸ்மூத்தான ப்ளேபேக் கிடைக்க மாட்டேங்குது. அதுவே ரைட் சைடில் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா 60 FPS இருக்கிறதுனால நமக்கு ஸ்மூத்தான ஒரு ப்ளேபேக் கிடைக்குது. இதுவே நீங்கள் 120 FPS இல்லை 240 FPS ஷூட் பண்ணியிருக்கீங்கன்னா நம்மளால் நல்லாவே ஸ்லோ டவுன் பண்ண முடியும், ஸ்பீட் ரேம்ப் எஃபெக்ட்டும் நல்லா பர்ஃபெக்டாக வந்து நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். இப்போ வந்து நம்ம ப்ரீமியர் ப்ரோ சாஃப்ட்வேரில் எப்படி வந்து நம்ம இந்த ஸ்பீட் ரேம்ப் எஃபெக்ட் அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். இங்கே ப்ரீமியர் ப்ரோக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே ரெண்டு வீடியோஸ் வந்து உள்ளே இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கேன். இதில் ஒன்று வந்து 25 FPS வீடியோ, இன்னொன்று வந்து 120 FPS வீடியோ. ஸோ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நீங்கள் பார்க்கணும். ஃப்ரேம் ரேட் வந்து தெரியல அப்படின்னா நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸில் போய் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃப்ரேம் ரேட் வந்து காட்டும். ஸோ இது வந்து 25 FPSல இருக்குது. அதுவே இந்த வீடியோ பார்த்தோம்னா ப்ராப்பர்ட்டிஸில் போனீங்கன்னா இங்கே 120 FPS வந்து இருக்குது. இங்கே வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு சீக்வன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிடலாம். இந்த ப்ராஜெக்ட் பேனலுக்குள்ளே மவுஸ் கர்சரை ப்ளேஸ் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி நியூ ஐட்டம் சீக்வன்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சீக்வன்ஸ் வந்து வரும். இதில் வந்து ஏவிசி ஹெச்டி அப்படிங்கிற இந்த ஆப்ஷனுக்குள்ளே 1080p அப்படிங்கிற இந்த ஃபோல்டருக்குள்ளே ஏவிசி ஹெச்டி 1080 25 அப்படிங்கிற இந்த சீக்வன்ஸ் ப்ரீசெட் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை நான் வந்து மெயின் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லி ரீநேம் பண்ணிடுறேன். ரீநேம் பண்ணிட்டு ஓகே கொடுத்த உடனே நமக்கு வந்து சீக்வன்ஸ் ஓப்பன் ஆயிரும். இப்போ நமக்கு இந்த 25 FPS வீடியோ, அதுக்கப்புறம் 120 FPS வீடியோ, இந்த ரெண்டையுமே வந்து ட்ராக் பண்ணி உள்ளே இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பண்ணிவிட்டு உங்களோட கீபோர்டில் ப்ளஸ் மைனஸ் பட்டன் இருக்கும் பேக் ஸ்பேஸ் பக்கத்தில், அதை கிளிக் பண்ணி ஜூம் இன் பண்ணிக்கோங்க. இதில் ரெண்டு வீடியோமே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரே டியூரேஷனில் தான் இருக்குது. பட் இதை நம்ம ஸ்லோ பண்ணும்போது தான் நமக்கு வந்து பிரச்சனையாக ஆரம்பிக்கும். ஃபஸ்ட் வந்து நான் இதில் இருக்க இந்த ரெண்டு ஆடியோ லேயர்ஸையும் வந்து செலக்ட் பண்ணிட்டு டெலிட் பண்ணிடுறேன். டெலிட் பண்ணதுக்கப்புறம் நான் இதை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன் இந்த லேயரை. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த 25 FPS இருக்க இந்த வீடியோவை ஸ்லோ பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி அதுக்கப்புறம் நம்ம 120 FPS வந்து பார்ப்போம். இதை வந்து நான் தூக்கி ஃபஸ்ட் லேயரில் இங்கே வந்து நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்லோ பண்ணுவோம். அதுக்கு என்ன பண்ணலாம்னா உங்களோட வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் Ctrl+R. ஸோ இந்த ஷார்ட்கட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்பீட் டியூரேஷன் இந்த டேப் வந்து ஓப்பன் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்பீட் சேஞ்ச் பண்ணணும்னா இதை வீடியோ கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த எஃபெக்ட் கண்ட்ரோல் பண்ணலாம், இங்கே ஸ்பீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இங்கேயும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இப்போ நான் Ctrl+R கொடுத்தேன்னா இந்த டேப்பில் போனீங்கன்னா உங்களுக்கு இது வந்து 100% அப்படிங்கிறதா வந்து வீடியோட நார்மல் ஸ்பீட். ஸோ இந்த ஸ்பீடு வந்து நீங்கள் 100%லேருந்து இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா வீடியோட ஸ்பீடு வந்து இன்னும் அதிகமாகும், அதாவது ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் எஃபெக்ட் மாதிரி. இதுலேருந்து ஸ்லோ பண்ணிங்க 50% கொடுத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஸ்பீடு வந்து ஸ்லோவாகும், ஸோ ஸ்லோ மோஷன். ஸோ இப்போ நம்ம வந்து இதை நல்லாவே ஸ்லோ பண்ண போகிறோம். இதில் வந்து இப்போ 30% டைப் பண்ணிட்டு இங்கே ஓகே கொடுத்துறேன். ஓகே கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து நமக்கு ஸ்லோவாயிருக்கும், அதே மாதிரி உங்களுக்கு டைம் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் வீடியோட டியூரேஷன். இந்த 120 FPS வீடியோ வந்து நான் கொஞ்சம் ட்ராக் பண்ணி அந்த சைடு வச்சுறேன். இப்போ நம்ம இதை ப்ளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு மாதிரி ஸ்மூத் ப்ளேபேக்கே இல்லை, ரொம்ப வந்து ஜெர்க்காய் ப்ளே ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு போதுமான ஃப்ரேம்ஸ் வந்து இல்லை, அதனால தான் வந்து ஸ்லோ பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்மூத்தாக ப்ளேபேக் கிடைக்க மாட்டேங்குது. பட் இதுவே வந்து நம்ம இந்த 120 FPS இருக்க வீடியோ வந்து ஸ்லோ பண்ணி பார்ப்போம். ஸோ Ctrl+R கொடுத்துட்டு அதே மாதிரி 30% கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ இந்த வீடியோ வந்து நம்ம ப்ளே பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்மூத்தாக ப்ளே ஆகுது.
இதுக்கு காரணம்னா இதில் நமக்கு போதுமான அளவுக்கு ஃப்ரேம்ஸ் இருக்குது. 120 ஃப்ரேம்ஸ் இருக்கிறதுனால நம்ம அதை ஸ்லோ பண்ணும்போது நமக்கு ஸ்மூத்தாக வந்து ப்ளே ஆகுது. அதுவே இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஸ்மூத் ப்ளேபேக் கிடைக்கல. ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். ஸோ ஹையர் ஃப்ரேம் ரேட்டில் ஷூட் பண்ணிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஸ்பீட் ரேம்ப் எஃபெக்ட் அச்சீவ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்மூத்தாக ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இல்லைனா நமக்கு இந்த மாதிரி தான் வந்து ஒரு ரிசல்ட் கிடைக்கும். முடிஞ்ச வரைக்கும் 60 FPS இல்லை அதை விட அதிகமான ஃப்ரேம் ரேட்டில் ஷூட் பண்ணிட்டு இந்த எஃபெக்ட் வந்து ட்ரை பண்ணுங்கள். அடுத்து வந்து நம்ம இந்த வீடியோவில் எப்படி டிஃப்ரெண்ட்டாக வந்து அந்த ஸ்பீட் ரேம்ப் எஃபெக்ட் அந்த மூவியில் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு எஃபெக்ட் நம்ம எப்படி அச்சீவ் பண்ணுறதுங்கிறது இப்போ பார்ப்போம். இப்போ நான் அந்த வீடியோட ஃப்ரேம் ரேட் வந்து மறுபடியும் பேக் 100% செட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் நான் இது பண்ணிட்டு 100% டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துறேன். இப்போ வந்து நமக்கு நார்மல் ஸ்பீடில் வீடியோ வந்து ப்ளே ஆகுது. இதில் வந்து நம்ம இப்போ நம்மளோட எஃபெக்ட் வந்து அச்சீவ் பண்ணணும், ஸ்பீட் ரேம்ப் அப்படிங்கிற அந்த எஃபெக்ட். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இங்கே ஒரு லைன் மாதிரி இருக்குது எனக்கு. பட் உங்களோட வீடியோவில் அந்த லைன் இல்லை அப்படின்னா நீங்கள் இங்கே இருக்க அந்த செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஷோ வீடியோ கீ ஃப்ரேம்ஸ்னு ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு வந்து டிசேபிள் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ மறுபடியும் கிளிக் பண்ணி இந்த ஷோ வீடியோ கீ ஃப்ரேம்ஸ் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து இந்த ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து நம்ம இப்படி கிளிக் பண்ணி அனிமேட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் வந்து நான் சொல்கிறேன். அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே இருக்க எஃபெக்ட் கண்ட்ரோல் பேனல் இருக்க இந்த ஸ்பீடு இந்த கீ ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணி தான் நீங்கள் அனிமேட் பண்ண முடியும். ஸோ அதை விட இது ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் இதை சஜெஸ்ட் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம நம்மளோட வீடியோவில் இந்த வீடியோ கீ ஃப்ரேம்ஸ் ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணிட்டோம். பட் இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கும் ஒப்பாசிட்டி தான் வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கு. இதை வந்து நம்ம ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஸ்பீட் அப்படிங்கிற செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்திங்கன்னா ஷோ கிளிப் கீ ஃப்ரேம்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி இதில் பார்த்திங்கன்னா மோஷன் ஒப்பாசிட்டி டைம் ரீமேப்பிங்னு இருக்கும். ஸோ இதில் நார்மலாக இப்போ வந்து ஒப்பாசிட்டியில் செட் ஆயிருக்கு. இதை வந்து டைம் ரீமேப்பிங் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனில் போயிட்டு ஸ்பீடு செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணுற அந்த ஆப்ஷனுக்கு வந்து இது சேஞ்ச் ஆச்சு. இப்போ நம்ம இதை வந்து அனிமேட் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். ஸோ நமக்கு எந்த இடத்துலேருந்து எங்கே வரைக்கும் நமக்கு இந்த ஸ்பீட் ரேம்ப் வந்து வேணும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிறோம். இதில் வந்து நம்ம கரெக்டாக அந்த ரோஸ் வந்து கீழே வந்து படும்போது ஸ்லோ மோஷன் வந்து க்ரியேட் ஆகணும், அந்த மாதிரி நம்ம வந்து அச்சீவ் பண்ணணும். ஸோ அப்போ கரெக்டாக நான் இந்த இடத்துல வச்சுட்டு கீ ஃப்ரேம் செட் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து இங்கே இருக்க இந்த பென் டூல் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லைன் வரும். அதே மாதிரி எந்த இடம் வரைக்கும் உங்களுக்கு ஸ்லோ மோஷன் வேணும் அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் செட் பண்ணணும். ஸோ இது வந்து மேலே போக ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் நமக்கு வந்து ஸ்லோ மோஷன் இருந்தால் போதும். ஸோ அப்போ நான் இந்த இடத்துல இன்னொரு பாயிண்ட் செட் பண்ணிக்கிறேன். ஸோ செட் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மறுபடியும் இங்கே இருக்க இந்த செலெக்ஷன் டூல் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஜூம் பண்ணிவிட்டு இங்கே பார்த்திங்கன்னா இந்த லைன் இருக்குல்ல, ஸோ இந்த லைனை வந்து கிளிக் பண்ணி கீழே ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இந்த குறிப்பிட்ட டைம் ஃப்ரேம் மட்டும் நம்மளால் ஸ்லோ டவுன் பண்ண முடியும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம கிளிக் பண்ணிட்டு 15%க்கு நான் வந்து கொண்டு வர போகிறேன். ஸோ இப்போ 15%க்கு நம்ம கொண்டு வந்தாச்சு. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து வீடியோ ஸ்லோ பண்ணால் வீடியோட டியூரேஷன் வந்து அதிகமாகும். ஸோ அதிகமாகும்போது உங்களுக்கு இங்கே வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகும். ஸோ இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் வந்து ஃபாஸ்ட்டாக வரும், டக்குன்னு இந்த இடத்துல ஸ்லோவாகும், மறுபடியும் இந்த இடத்துல ஃபாஸ்ட் ஆகிட்டு அப்படியே போகும். பட் இன்னொரு இடத்துலையும் நம்ம வந்து ஸ்லோ பண்ணணும். அது எங்கன்னா மறுபடியும் இது வந்து இப்படி கீழே படுற இடத்துலேருந்து மறுபடியும் ஸ்லோ பண்ணணும். ஸோ மறுபடியும் பென் டூல் கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு டைம் கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எங்கே வரைக்கும் நமக்கு ஸ்லோ மோஷன் வேணும் அப்படிங்கிறத மறுபடியும் இன்னொரு பாயிண்ட் செலக்ட் பண்ணணும். ஸோ இது வரைக்கும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் செலெக்ஷன் டூல் கிளிக் பண்ணிட்டு இந்த நடுவில் இருக்க இந்த பாயிண்ட்டை ஸ்லோ பண்ணிக்கோங்க. இதுவும் அதே மாதிரி 15%க்கு ஸ்லோ பண்ணணும். அது அதை விட அதிகமாக பண்ணிங்கன்னா இதுவும் அந்த 25 FPS மாதிரியே வந்து ஜெக் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் இன்னும் வந்து 1000 FPS அந்த மாதிரி போயிட்டிங்கன்னா உங்களால் வந்து அப் டு 5%, 4% வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்லோ டவுன் பண்ணலாம், ஸ்மூத்தாகவே ப்ளேபேக் ஆகும். பட் இதில் வந்து நம்ம 15% ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. இதுக்கு மேலே ஸ்லோ பண்ணால் நமக்கு வந்து இந்த மாதிரி ஸ்மூத்தாக இருக்காது. அதனால் நான் 15% வந்து வச்சுறேன். ஸோ இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம். ஸோ கரெக்டாக இது வரைக்கும் வந்து ஸ்லோ, அதுக்கப்புறம் ஃபாஸ்ட், மறுபடியும் ஸ்லோ, இதுக்கடுத்து இங்கேருந்து மறுபடியும் ஃபாஸ்ட் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து இந்த ஸ்பீட் ரேம்ப் எஃபெக்ட் அப்படிங்கிறது ரன் ஆகுது. இதில் வந்து நம்ம இன்னும் இதை வந்து ஸ்மூத் பண்ண முடியும். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ டக்குன்னு வந்து இங்கே ஸ்லோ ஆகுது. அதை வந்து எப்படி ஸ்மூத் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே இருக்க இந்த லைன் டாப்பில் பார்த்திங்கன்னா ஒரு ஷேப் மாதிரி இருக்குது, அதை கிளிக் பண்ணிட்டு லெஃப்ட் சைடில் ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகும். இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா சடனாக இந்த மாதிரி டக்குன்னு மேலே போகும், இந்த மாதிரி ஸ்லோப் மாதிரி நமக்கு வந்து இதாகுது. இதை விட இன்னும் ஸ்மூத் பண்ணணும் அப்படின்னா இதில் இருக்க ஏதோ ஒரு இந்த ஷேப் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கிராஃபில் வர அந்த ஒரு பாயிண்ட் மாதிரி வரும். இதை கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் லெஃப்டில் வந்து இப்படி மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்லோப் வந்து ஒரு மாதிரி ஸ்மூத்தாக மாறுறது வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி மாற்றிட்டிங்க அப்படின்னா இன்னுமே நமக்கு வந்து ஸ்லோ மோஷன் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அந்த சேஞ்ச் வந்து நமக்கு தெரியாது, ஃபாஸ்ட்லேருந்து டக்குன்னு ஸ்லோ ஆகிறதே வந்து தெரியாது, ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இங்கேயும் வந்து நம்ம அதே மாதிரி சேஞ்ச் பண்ணிடுவோம். பண்ணிவிட்டு இங்கே மிடில் வந்து இதில் ஏதாவது ஒரு இடத்த கிளிக் பண்ணிட்டு இதை வந்து ஸ்மூத் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கேயும் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து ஒரு எஃபெக்ட் கிடைக்கும்.
இப்படி தான் வந்து நம்ம பார்த்த மூவிஸ்லாம் அதுக்கப்புறம் டிக்டாக் வீடியோஸ் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து இந்த ஸ்பீட் ரேம்ப் எஃபெக்ட் வந்து அச்சீவ் பண்ணுறாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட கோர்ஸில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் இந்த ஸ்பீட் ரேம்ப் எஃபெக்ட் யூஸ் பண்ணி ஒரு க்ரியேட்டிவான ஒரு வீடியோ வந்து நீங்கள் எடிட் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் நம்மளோட எஃபி குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். இதை விட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம அடுத்து மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பை பை ஃப்ரம் ஃபில்மி எஃபெக்ட்ஸ்.